தமிழகத்தில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான தமிழக அரசு தொடர்ந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பதன் விளைவாக இன்றைக்கு தொற்றின் எண்ணிக்கை வேகமாக குறைய தொடங்கி இருக்கிறது. என்றாலும் கூட தமிழக மக்கள் எப்பொழுதும் போல முகக்கவசம் அணிவது, தனிமனித இடைவெளியை கடைபிடிப்பது, கைகளை அடிக்கடி சோப்புகளால் கழுவிக்கொள்வது, தேவையில்லாமல் வெளியில் வருவதை தவிர்த்து கொள்வதல் போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று உங்களின் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறோம். இன்றைக்கு இங்கே ரோட்டரி சங்கத்தின் சார்பில் கடந்த 1.5 மாத காலத்தில் மட்டும் தமிழகத்தின் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்ஸ், ஆக்சிஜன் ஜெனரேட்டர்ஸ், ஆக்சிஜன் பிளான்ட்ஸ் மற்றும் அந்த சிலிண்டர்ஸ் போன்ற ஆக்சிஜன் சிலிண்டர்களை சற்றொப்ப 20 கோடி ரூபாய் மதிப்பில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ரோட்டரி சங்கம் தந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இங்கே கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு 50 ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர்களை அம்மருத்துவமனைக்கு இப்பொழுது ஒப்படைத்திருக்கிறார்கள். சென்னையில் இருக்கிற கேஎம்சி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஓமந்தூரார் அரசு பொது மருத்துவமனை, ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனை, கிங் இன்ஸ்டிடியூட் அரசு மருத்துவமனை ஆகிய இந்த 5 மருத்துவமனைகளின் கல்லூரி முதல்வர்களுக்கு பாராட்டுகிற வகையில், கல்லூரி முதல்வர்களை பாராட்டுகிற வகையில் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தடுப்பூசி என்கின்ற அளவிலான திட்டத்தை ஸ்டான்லி மருத்துவமனையின் சார்பில் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வேற எதாவது கேட்கணுமா சொல்லுங்க. டெல்டா பிளஸ்ஸை பொறுத்தவரை இப்பொழுது நேற்றோ இன்றைக்கோ வந்ததில்லை. ஏப்ரல் மே மாதங்களிலேயே இந்த கிளஸ்டர் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து அவளுடைய சாம்பிள் எடுக்கப்பட்டு பெங்களூரில் இருக்கிற இன்ஸ்டட் என்கின்ற ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பப்பட்டது. ஆயிரக்கணக்கான அந்த மாதிரிகளில் 10 மாதிரிகளின் மூலம் டெல்டா பிளஸ் வைரஸ் இருந்ததாக கண்டறியப்பட்டது. அந்த 10 முதல் நாளில் 1 என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்த நாள் அந்த மாதிரிகளிலிருந்து அது 3 உயர்ந்தது. அதற்கு பிறகு 9 அது உயர்ந்தது. நேற்று இரவு இன்னொருவருக்கு கூடுதலாக பாதிப்பு ஏற்பட்டு 10 பாதித்திருந்ததாக சொன்னார்கள். இந்த 10 மதுரையைச் சேர்ந்த ஒருவர், அவர் இறந்த பிறகு அவருடைய மாதிரி எடுக்கப்பட்டிருந்தது. பாசிட்டிவ் ஏற்கனவே கொரோனா பாதிப்பு வந்து அவர் இறந்த பிறகுதான் அந்த பாசிட்டிவ் அந்த சாம்பிள் எடுக்கப்பட்டிருந்தது. அது தவிர்த்து மற்ற 9 இப்பொழுது அந்த பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் அனைவரும், அவர்களை சார்ந்தவர்களும் கூட அனைவருக்குமே இப்போது டெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் நார்மலாக இருக்கிறார்கள். இந்த 9 பொறுத்தவரை சாதாரணமாக வேலைக்கு செல்வது, ஒருவர் திருமணம் முடித்தது போன்ற சகஜ வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அவர்களுடனான தொடர்புடையவர்களையும் பரிசோதித்ததில் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. எனவே அது குறித்து அச்சம் கொள்ளவும் தேவையில்லை. அதாவது தடுப்பூசி ஒரு கொள்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தியதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தயாராகிற அந்த 7 நிறுவனங்களின் மூலம் தயாராகிற தடுப்பூசியை 75% மத்திய அரசே கொள்முதல் செய்து மத்திய அரசின் மூலம் அந்தந்த மாநில அரசுகளுக்கு பிரித்து அனுப்பப்படும் என்று சொன்னார்கள். 25% தடுப்பூசிகள் தனியாருக்கு விற்பதற்கு அவர்கள் மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. எனவே அந்த தனியார் மருத்துவமனைகள் அவர்கள்தான் தடுப்பூசிகளை பெற்று மக்களுக்கு செலுத்துவார்கள். அங்கே அது வீணானது, வீணாகவில்லை என்கின்ற அந்த விஷயத்திற்கு இப்போது நாம் உள்ளே செல்ல முடியாது. ஆனாலும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொடுத்த தடுப்பூசி
இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்கள் இப்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். வருகிற போது பார்த்தேன், தடுப்பூசிகள் சம்பந்தமாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த தடுப்பூசிகள் சம்பந்தமான அந்த செய்தியை பொறுத்தவரை நாளொன்றுக்கு மூன்று அல்லது நான்கு முறை செய்தியாளர்களை சந்தித்து தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். அது எந்த நோக்கத்திற்காக கேட்டார் என்று தெரியவில்லை. தடுப்பூசி எந்த அளவுக்கு வந்தது, எந்த அளவுக்கு அது மக்களிடத்தில் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது, இன்னும் எவ்வளவு கையிலே மீதம் இருக்கிறது என்கின்ற தகவல்கள் ஒவ்வொரு மூன்று நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறையும் செய்தியாளர்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை தமிழகத்துக்கு வந்திருக்கிற ஒட்டுமொத்த தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 1,44,39,940. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயன்பாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்றால் 1,41,50,249. மீதம் நேற்று இரவு கையிருப்பு என்பது 2,07,375. இன்று மாலை 2,00,000 டோஸ் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே நேற்று இரவு இருந்த கையிருப்பு என்பது இன்று மாலைக்குள் போடப்பட்டுவிடும். இன்று மாலை வருகிற அந்த 2,00,000 அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்து அனுப்புகிற பணி இன்று இரவே செய்து விடுவோம். நாளை அது பயன்பாட்டுக்கு வரும். இது தடுப்பூசிகளின் வரவு செலவு கையிருப்பு. இதோடு மட்டுமல்லாமல் மாநில அரசு இதில் எவ்வளவு தடுப்பூசிகளை கொள்முதல் செய்திருக்கிறது என்றால் 99,84,00,000 ரூபாயை மாநில அரசு செலுத்தி 29,92,000 தடுப்பூசிகளை மாநில அரசு கொள்முதல் செய்திருக்கிறது. இதுவும் சேர்த்துதான் 1,44,00,000. ஆக இதுவரை மத்திய அரசு கொடுத்திருப்பது என்பது 1,14,00,000. இதுதான் ஒட்டுமொத்த செய்தி. இது வெள்ளை அறிக்கையாக அவர் எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனாலும் கூட மரியாதைக்குரிய திரு முருகன் அவர்களிடத்தில் வேண்டி நாங்கள் கேட்டுக்கொள்வது, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நேற்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், அனைத்து தரப்பினரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயக்கம் காட்டக்கூடாது, கிராம மக்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்த தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக ஒவ்வொரு முறையும் மாண்புமிகு முதல்வரே நேரடியாக சென்று தடுப்பூசி போடும் பணியை விரைவுபடுத்தி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதன் காரணமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார், கட்டிட தொழிலாளர்களுக்கான தடுப்பூசியை முகாமை தொடங்கி வைத்தார், நேற்றைக்கு முன்தினம் விளையாட்டு வீரர்களுக்கான தடுப்பூசி முகாமை தொடங்கி வைத்தார். திமுக இளைஞரணியின் செயலாளர் இன்று காலை கூட ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அந்த 97,382 வழக்கறிஞர்களுக்கும் பிராக்டிசிங் லாயர்ஸ் என்கின்ற வகையில் அவர்களுக்கும் தடுப்பூசி போடும் பணியினை இன்று காலை தொடங்கி வைத்திருக்கிறோம். இப்பொழுது பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தடுப்பூசி போடும் பணியினை தொடங்கி வைத்திருக்கிறோம். ஆக தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து தரப்பினரும் அந்த பாகுபாடு இல்லாமல் தடுப்பூசி போட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். திரு முருகன் அவர்கள் ஒன்றிய அரசிடம் எடுத்து சொல்லி தடுப்பூசியை தமிழகத்துக்கு தேவையான தடுப்பூசியை கேட்டு பெற்று தர வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்வோம். அந்த தமிழர்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கிற அக்கறையை அது காட்டுகிறது. நீட்டு தேர்வு வேண்டாம் என்பது கிராமப்புறங்கள் மட்டுமல்ல, நகரப்புறங்கள் மட்டுமல்ல, மாநகர பகுதிகளில் கூட எல்லா தரப்பு மாணவர்களும் மாணவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களும் நீட்டு தேர்வு வேண்டாம் என்கின்ற ஒட்டுமொத்த ஒருமித்த கொள்கையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மட்டும் நீட்டு வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இவர்களுக்கு தமிழக மக்கள் மேலே இருக்கிற அக்கறையை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடியும். சென்னையை பொறுத்தவரை நாம் பார்த்தோம், இப்போ இந்த கடந்த 10 நாட்களாக மாநகராட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரை மழைநீர் வடிகால்வாய்கள் ஏறத்தாழ 2,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது. அதெல்லாம் தூர்வாரும் பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் பீரியாடிக்கலி டீசல்டிங் என்கின்ற வகையில் மாநகராட்சி நிர்வாகம் தூர்வாருவது பழக்கம். அந்த பணியினை மாநகராட்சி ஆணையர் தலைமையிலான நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கடந்த 10 நாட்களாக மெட்ரோ என்று சொல்லப்படுகிற குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் டீசல்டிங் என்கின்ற வகையில் பால் பாசிங், மான்ஸ்டர், டீசல்ட் மேன் போன்ற பல்வேறு இயந்திரங்களின் மூலம் சென்னை முழுவதும் பாதாள சாக்கடையின் அடைப்புகளை நீக்குகிற பணியினையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வடகிழக்கு பருவமழைக்கு பெரிய அளவிலான பாதிப்பு சென்னையில் இருக்காது என்பது. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள்.
சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்। தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க।